அரை மணி நேரத்துக்கே நல்லா ஊறி இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னு வைங்க, குலோப்ஜாமுன் சூப்பரா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நாம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போறேன். ரவையை வச்சு சிம்பிளா குலோப்ஜாமுன் எப்படி செய்யலாம்னு காட்டலாம். அதிக செலவு இருக்காது, நம்ம வீட்டுல டக்குன்னு நினைச்ச நேரம் குலோப்ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் சூடாயிடுச்சு. இப்ப நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்ப ரவை வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம், அதை போட்டுடலாம். இது லைட்டா வறுத்தா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். இந்த நெய் எல்லா பக்கம் பட்டுற மாதிரி வறுத்துட்டோம்னா அடுத்து நம்ம பால் ஊத்திடலாம். இப்ப லைட்டா வறுத்தா போதும். இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி இத வறுக்கலாம். இந்த டைம்ல வந்து அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கோங்க. ரவை வேகிற அளவுக்கு நம்ம பால் ஊத்தி ஊத்தி கிளறிக்கலாம். இப்படி அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி ஊத்தி ரவை கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். இப்ப கெட்டி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம். இப்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துல நம்ம குலோப்ஜாம் ரெடி பண்ணிடலாம். அந்த ரவையில செய்யறது இப்ப ரவை வந்து கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். நம்ம திரும்ப வந்து எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம், அதனால இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பால் பவுடர் சின்ன கப்ல ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதை போட்டுடலாம். பால் பவுடர் ரவையும் ஒன்னா கலக்கிற மாதிரி நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. பால் பவுடர் போட்டு 2 நிமிஷம் எல்லாம் ஒன்னா வர்ற மாதிரி கலந்து இப்படி ஆற வச்சிடலாம். ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம பாவு காய்ச்சிடலாம். இப்ப 200 கிராம் ரவை எடுத்து நம்ம கிளறி வச்சிருக்கோம். 200 கிராம் சர்க்கரை வந்து பாவு காய்ச்ச கொட்டிருக்கோம். தண்ணி வந்து முழுகிற அளவு ஊத்திடலாம். சர்க்கரை வந்து ஒரு கம்மி பதம் வரட்டும். இப்படி நல்லா சர்க்கரை கரைஞ்சு பெரிய பெரிய முட்டிலியா வரும்போது நம்மளுக்கு கம்மி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தொட்டு பார்த்தலாம், ஒரு கம்மி பதம் வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம முனிக்கி வச்ச ஏலக்காயை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆற வச்ச ரவை வந்து கொஞ்சம் லைட்டா இப்படி பிணைஞ்சிட்டு உருட்டிடலாம். இவ்வளவு பெருசா எடுத்தா போதும், சிறுசிறுதா போட்டுடலாம். இப்படி உருண்டையா போட்டோம்னா குலோப்ஜாமுன் இருக்கும். இப்படி லைட்டா இப்படி அமைக்கப்பட்டோம்னா கொஞ்சம் பாதுஷாவாட் இருக்கும். நம்ம இன்னைக்கு இப்படி செய்யலாம். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு பொரிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவையை வந்து இப்படி உருட்டி தட்டி வச்சிருக்கோம். இப்போ ஆயில் சூடாயிட்டு இருக்கு, பொரிச்சிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாவு வந்து ரொம்ப ஆறிச்சு, கெட்டியாக பாக்குது. நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டோம்னாக்கா இந்த பாவு வந்து கெட்டியாகாது. நம்ம சுட்டு போடுறதுன்னே கொஞ்சம் தண்ணி ஆட்டமே இருக்கும். கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். பாவு நல்லா வெந்துட்டு இருக்கு, லைட்டா திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, இப்ப நம்ம அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா வச்சிடலாம். நல்லா கோல்டு கலர் வந்ததுமே எடுத்துடலாம். நம்ம ரவையில செஞ்சதுன்னு யாராவது சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி கடையில வாங்கின பால் பவுடர் குலோப்ஜாமுன் மாதிரியே இருக்கும். அடுத்தது சுட்டு எடுத்துடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும், ரொம்ப காய வேண்டாம். நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு, எடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரவையில செய்யற குலோப்ஜாமு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவ்வளோ சீக்கிரம் செய்யற பாருங்க. திரும்ப அடுத்ததும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா ரவை குலோப்ஜாம் ரெடி.
நல்லா வெந்துருச்சு இதெல்லாம் அடுப்புல ஏத்திரலாம் 200 கிராம் ரவைக்கு எவ்வளவு குலாப் ஜாம் வந்திருக்கு பாருங்க நம்ம வீட்லயே செஞ்சோம்னா எவ்வளவு காசு மிச்சமாகுது ஒரு 20 உருண்டைக்கு மேல நமக்கு வந்திருக்குது இது பால் மாதிரி ஊட்டி போட்டோம்னா கடை வைக்கிற குலாப் ஜாம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம இப்படி கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நம்ம ரவையில செஞ்ச குலாப் ஜாம் நல்லா ஊறி இருக்கு நம்ம வீட்லயே எப்ப வேணாலும் நினைச்ச நேரம் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க கேட்டாங்கன்னா டக்குனு செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் அப்ப சக்கரை பாகுல ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுவையான ரவை குலாப் ஜாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் எல்லாரும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்ப வந்து உங்களுக்கு ரவையை வச்சு நான் குலாப் ஜாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடைகள்ல பிஸ்கட் கடைகள்லாம் விற்கிற மாதிரி பால் பவுடர் போட்டு மைதா போட்டு நம்மளே வீட்டுல குலாப் ஜாம் போட்டு ரெடி பண்ணலாம் கொஞ்சமா வாங்கி செஞ்சாலும் வீட்டுல நிறக்க ஆகும் ஒரு பாக்கெட் வந்து 75 ரூபா 80 ரூபாய்க்குலாம் விக்கிறாங்க கடையில அடுத்த ரெசிபி வந்து உங்களுக்கு நானு பால் பவுடர் வச்சு குலாப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு முந்தின வீடியோல உங்களுக்கு நான் கோதுமை வச்சு குலாப் ஜாம் செஞ்சு காமிச்சேன் இப்ப ரவையில வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவும் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குது சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சிம்பிளாவும் செஞ்சிடலாம் டக்குன்னு வீட்டுல இருக்க ரவை வச்சு எப்ப வேணாலும் செஞ்சு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நம்ம செஞ்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மிஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ இப்ப அரை மணி நேரத்துக்கே நல்லா ஊறி இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னு வைங்க குலாப் ஜாம் சூப்பரா இருக்கும் நல்லா உப்பெல்லாம் வந்துடும் ஊறினதுக்கு அப்புறம் ஒன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் ஊறிச்சுனா இன்னும் நல்லா பெருசா வந்துடும் நல்லா இருக்கு குலாப் ஜாம் எவ்வளவு ஸ்பாஞ்சு மெது மெதுன்னு இருக்குது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும் நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம்